தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான பழங்கால தொடர்புக்கு வலு சேர்க்கும் நோக்கத்தில் காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சியை மத்திய அரசு நடத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் கடந்த 2022 காசி தமிழ் சங்கமம் 1.0 வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டுக்கான நிகழ்ச்சி காசி தமிழ் சங்கமம் 2.0 என்ற பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது. டிசம்பர் 17 முதல் 30 வரை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 8 கொண்ட இந்த பயணத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம், அயோத்தியா ராமர் ஜென்மபூமி மற்றும் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு 240 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். காசியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை தமிழர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலான சூழலை ஏற்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் நெகிழ்ச்சியுடன் பேசினர். எங்களுக்கு முதல் நாள் தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொரு வேளையும் சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்க வசதி பண்ணி கொடுத்தாங்க. பாதுகாப்பு இங்கேருந்து தொடங்கின ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களை பிரதமர் சொன்ன மாதிரி அவருடைய விருந்தினராகவே அவங்களுக்கு அங்கே நாங்கள் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு தான். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி. இந்த காசி தமிழ் சங்கம் யாத்திரை வந்து 8 ரொம்ப மறக்க முடியாத நல்ல அனுபவம். ஒரு ஆன்மீக ரீதியாக ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய அனுபவமாக இருந்தது. காசியுடைய கலாச்சாரம் தமிழுடைய கலாச்சாரம் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு, 1000 மேலே உள்ள இணைப்பு, இதை வந்து இன்னும் அழியமாக புரிஞ்சக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட மத்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், சென்னை ஐஐடி, காசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள் எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.